ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லத்திகாஸ் கிச்சன் அண்ட் கார்டனிங். இன்றைக்கி வந்து நம்ம வரகரிசி பாயாசம் தாங்க செய்ய போகிறோம். வரகரிசி வந்து இந்த கப்பில் ஒரு கப் எடுத்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இதை நம்ம இப்போ குக்கரில் போட்டு இல்லை 2 கப் தண்ணி ஊற்றி ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 ஏலக்காய் வச்சுருக்கேன், ஒரு 10 பாதாம், 10 முந்திரி வச்சுருக்கேன். நம்ம இப்போ இதில் வந்து பவுடர் மாதிரி நுணுக்கி எடுத்துக்கலாம். நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இப்போ நம்ம வந்து கரண்டியில் நல்லா மசிச்சு விட்டுடலாம். மசிச்சு விட்டுட்டு நம்ம இடித்து வச்சோம் இல்லைங்களா, அந்த பவுடரை சேர்த்தி நம்ம கொஞ்சம் நேரம் வேக விடலாம். மசிச்சு விட்டாச்சு. இப்போது நம்ம வந்து இடித்து வச்ச இந்த பவுடரை இதில் சேர்த்திடலாம். இதில் 1 கப்பு வரகரிசி எடுத்திருக்கேன். இதில் வந்து வரகரிசி எடுத்ததுனால இதில் வந்து 1 கப் அளவு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை பாயாசத்தில் சேர்த்திடலாம். சேர்த்தி விட்டு நம்ம இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் வந்து 1 கப் அளவு காய்ச்சின பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து இதெல்லாம் சேர்த்திடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றலாம். நெய்யில் வந்து 1-10 உலர்த்திராட்சை போட்டிருக்கேன். இதை நம்ம வந்து பாயாசத்தில் ஊற்றிடலாம். அதாங்க நல்ல ஆரோக்கியமான வரகரிசி பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, சுவையான வரகரிசி பாயாசம் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரொம்ப ஆரோக்கியமானது, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம். ஹெல்தியான ஃபுட்டு. நன்றி.